sutam devam vamsa chanura mardanam devaki paramanandam krishnam vande jagat gurum. பொதுவாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கும் தந்த அந்தணன் ஒருவன் காதலன் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்னு. கோதில் வாய்மையினான் உனை வேண்டிய குறைமுடி தவன் சிறுவனை கொடுத்தாய். ஆதலால் வந்தும் திருவடி அடைந்தேன் அணிபுலில் திருவரங்கத்தம்மானே. திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீ ரங்கநாதனை குறித்து பல பாசுரங்களை அருளி செய்தார். அதில் ஒரு பாசுரம், கண்ணன் சாந்தீபனி மகரிஷியினிடத்தில் குருகுலவாசம் செய்தான். ஆயக்கலைகள் 64 64 நாட்களுக்குள்ளாகவே அவரிடத்திலிருந்து அறிந்து கொண்டான். அந்த சரித்திரத்தை காட்டி குரு தட்சணையாக ஆச்சாரியனுடைய பிள்ளையை யமதர்மராஜனுடைய பட்டணத்தில் இருந்து மீட்டு கொடுத்தானே அந்த சரித்திரம், அதை ஒரே பாசுரத்தினாலே திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன், உனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்த அந்தணனான சாந்தீபனி, காதலன் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்னு. அந்த சாந்தீபனியினுடைய அன்பு பிள்ளை, அந்த அன்பு பிள்ளையை காணோம். அதனால் குருவானவர் கண்ணனிடத்தில் என்னுடைய காதல் மகன் அன்பு பிள்ளையை நீ மீட்டு தந்தருள வேணும் அப்படின்னு சொல்ல, கோதில் வாய்மையினான் உனை வேண்டிய குறை முடித்து, இப்படிப்பட்ட வேதம் ஓதக்கூடிய குருவான சாந்தீபனியினுடைய குறையை போக்கினாய், குறை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய். 1000 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன அந்த பிள்ளை அன்னைக்கு எப்படி இருந்தானோ அதே போல சிறு பிள்ளையாக 7 வயது பாலகனாக மீட்டு கொண்டு வந்து கொடுத்தாய். ஆதலால் வந்தும் திருவடி அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. அன்று குருகுலவாசம் செய்து ஆச்சாரிய புத்திரனை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தவன் இன்று எங்கிருக்கிறான் அப்படின்னா, திருவரங்கத்தில் கிடந்த திருக்கோலத்தோடே காட்சி கொடுக்கிறான்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை அருளி செய்கிறார். இந்த இடத்துல வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை என்பவர் 4000 வியாக்கியானம் சாதித்தார். விவரணம், தமிழும் வடமொழியும் கலந்து இதனுடைய அர்த்தத்தை எழுதி வைத்தார். அப்படி எழுதும்போது கண்ணனுடைய ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓதுவாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன், கண்ணனுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்த அந்தணன் அப்படின்னு சொல்லும்போது, கண்ணனுடைய குருவை சொல்லக்கூடிய சமயத்தில் வியாக்கியானம் பண்ணக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளைக்கு தன்னுடைய குரு ஞாபகத்திலே வந்துவிட்டார். எங்கள் ஆச்சாரியனான நம்பிள்ளை அவர் எப்படி காலக்ஷேபம் சாதிப்பாரோ அதைப்போல அர்த்தங்களை சொல்லக்கூடியவர் சாந்தீபனி அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை எழுதினார். நம்பிள்ளைக்கு அப்படி என்ன ஏற்றம்? ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுடைய சன்னதியில் நம்பிள்ளை காலக்ஷேபம் சாதிப்பர். திருவாய்மொழி பகவத் விஷயம் அப்படின்னு பெயர், பகவானால் விரும்பப்படக்கூடிய விஷயம். அந்த திருவாய்மொழி நம்மாழ்வாராலே பாடப்பெற்றது. இந்த நம்மாழ்வார் பாடின பாசுரங்களை நன்னா ஸ்ரீரங்கத்தில் இருந்து அர்த்தத்தை உபதேசம் பண்ணுவராம் நம்பிள்ளை. நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபம் முடிந்தவுடனே கேட்ட அடியார்கள் அத்தனை பேரும் வெளியில் வருவாளாம். கோவிலில் இருந்து அவர்கள் வெளியில் வரும்போது சார சாரையாக கூட்டம் கூட்டமாக அவர்கள் வெளியிலே வருவார்கள். ஒரு முறை ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஒரு ராஜா, அவன் ரங்கநாதனை சேவிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்குள்ளே வருகிறான். கோவிலுக்குள்ளே நுழையிற சமயத்தில் பல பேர் கோவிலில் இருந்து வெளியில் போனாலாம். 1000 பேர், 500 பேர், 800 பேர், இப்படி சார சாரையாக வெளியில் போனாலாம். அந்த ராஜா பார்த்து
இன்னைக்கு நம்பெருமாளுக்கு ஏதாவது புறப்பாடா? நம்பெருமாள்னா ஸ்ரீரங்கத்தில் படுத்துன்றிருக்கிறவர் பெரிய பெருமாள்னு பெயர், மூலவருக்கு பெரிய பெருமாள்னு பெயர், உற்சவமூர்த்திக்கு நம்பெருமாள் அப்படின்னு பெயர். அந்த நம்பெருமாள் ரங்கநாதனுக்கு ஏதாவது புறப்பாடா? அதனால தான் இவ்வளவு கூட்டம் வந்து சேவிச்சிட்டு வெளியில் போகிறாளா அப்படின்னு அந்த ராஜா கேட்கிறான். ரங்கநாதனுடைய புறப்பாடுன்னா 1000 பேர் திரண்டு இருந்து சேவிப்பா. அவர் 4 அடி நகருகிறார்னா 4000 பேர் இருந்து சேவிப்பா. அப்படி ரங்கநாதனுடைய புறப்பாடு விசேஷமாக நடைபெறும். ஏகாதசி அன்னைக்கு புறப்பாடு, அமாவாசை அன்னைக்கு புறப்பாடு, ரோகிணி திருவோண நட்சத்திரத்துக்கு புறப்பாடு, மாசப்பிறப்புக்கு புறப்பாடு, இதைப்போல் பஞ்சபருவ புறப்பாடு இருந்ததுன்னா இவ்வளவு கூட்டம் வரும். ஆனால் ராஜா நினைக்கிறார், இன்றைக்கி அதை போல் எந்த திருவிழாவும் இல்லையே, அமாவாசை பௌர்ணமி மாசப்பிறப்பு ஏகாதசி திருவோணம் இதைப்போல் எந்த விழாவும் இல்லையே, அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் உள்ளிருந்து வெளியில் வராளே, எங்கே இவ்வளவு கூட்டம் வந்தது? ராஜா கேட்டான். உடனே அங்கே இருக்கிறவா சொன்னாலாம், இல்லை சுவாமி, நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபம் கேட்டுட்டு வெளியில் போகக்கூடிய அடியார்களுடைய கூட்டம் அப்படின்னு சொன்னாலாம். அந்த ராஜாவே மூக்கு மேலே விரலை வச்சானான். நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோ அப்படின்னு நினச்சானான். நம்பெருமாள்னா ஸ்ரீ ரங்கநாதன், ரங்கநாதனுடைய கோஷ்டியா அல்லது இந்த நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபத்துக்கு வந்த கோஷ்டியா அப்படின்னு நினச்சானான். நம்பிள்ளை காலக்ஷேபம் சொல்லும்போது பல பேர் வந்து கேட்பா, கேட்ட உடனே பெருமாளை சேவிச்சுட்டு அப்புறம் சில பேர் போவா. பெருமாள் சன்னதி முன்னாடி அர்ச்சக சுவாமி கற்பூர ஆரத்தி பண்ணுவர், தீர்த்தம் சாதிப்பர், திருத்துழாய் துளசியை கொடுப்பார் இல்லையா, அந்த ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும் இல்லையா, அப்போது பேசுவாளாம். காலக்ஷேபத்தில் இன்றைக்கி நம்பிள்ளை எவ்வளோ அழகாக சொன்னார் தெரியுமா? பகவத்கீதையில் இருந்து எத்தனை அர்த்தங்களை வருஷித்தார், ஸ்ரீராமாயணத்தில் இருந்து ரொம்ப நன்னா சொன்னாரே, திருவாய்மொழி பாசுரத்தை இவரை போல நமக்கு சொல்லக்கூடிய ஒருத்தர் கிடைத்தது நாம் பெற்ற பாக்கியம். பெருமாள் முன்னாடி பேசினிருந்தாளாம். படுத்துட்டுருக்கிற பெரிய பெருமாள் ரங்கநாதன் கேட்டான். அவன் காதில் யார் யார் என்ன பேசுகிறாங்கிறது விழுந்துடும். ரங்கநாதன் பார்த்து, ஏன் முன்னாடி வந்து ஏன் பெருமையை பேசாமல் நம்பிள்ளையனுடைய பெருமையை பேசுகிறாரே, அப்படி நம்பிள்ளை எப்படித்தான் சொல்லுகிறார் அப்படின்னு பார்ப்போம் ரங்கநாதனும் ஆசைப்பட்டானான். நானே ஒரு நாள் நம்பிள்ளையனுடைய காலக்ஷேபத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு படுத்துட்டுருக்கிற பெரிய பெருமாள் நினைத்து கொண்டார். அடுத்த நாள் நம்பிள்ளை காலக்ஷேபத்தை தொடங்கினார். இன்றும் நம்பிள்ளை காலக்ஷேபம் சாதித்த இடம் ஸ்ரீரங்கத்திலே உள்ளது. ரங்கநாதனை சேவிச்சுட்டு அப்படியே பிரதட்சணமாக வந்தோம்னா விஸ்வக்சேனர் சன்னதி அப்படின்னு இருக்குது. அந்த விஸ்வக்சேனர் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் வந்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு 4 கால் மண்டபம், ரங்கநாதனுடைய திருவடி இருக்கு இல்லையா, அந்த திருவடிக்கு பக்கத்தில் ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும், அதில் ஒரு தூண் இருக்கும், அந்த தூண் அப்படியே சாய்வாக இருக்கும். நம்பிள்ளை அதில் அப்படியே சாஞ்சுண்டு திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லுவரான். காலக்ஷேபத்தை தொடங்கினார். 10 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போது அர்ச்சக சுவாமிகள்லாம் கர்ப்பகிரகத்தில் உட்காந்துட்டுருக்கா, ஆனால் நம்பிள்ளை காலக்ஷேபத்தையே எட்டி பார்த்துட்டுருக்கா. சாமரம் வீசுவர்கள் அல்லவா ரங்கநாதனுக்கு சாமரம் வீசுவா, ஆலவட்டம் பரிமாறுவர்களே அவர்கள்லாம் கை மட்டும் பெருமாள் பக்கத்தில் இருக்குது, ஆனால் முகம் காது மனம் எல்லாம் நம்பிள்ளை காலக்ஷேபத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறது. எல்லாரும் நம்பிள்ளையே பார்த்துட்டுருக்கா. பார்த்த ரங்கநாதன், இதுதான் சரியான தருணம், அப்படியே படுத்துட்டுருக்கக்கூடிய பெரிய பெருமாள் கருகருன்னு நன்னா பருத்து இருக்கக்கூடிய வெண்ணை உண்ட வாயன், அப்படியே படுத்துட்டுருக்கிற பெரிய பெருமாள் மெல்லமாக எழுந்தார். எழுந்து கர்ப்பகிரகத்திலிருந்து குனிஞ்சு அந்த துவாரத்தில் இருந்து அப்படியே வெளியில் வரப்போகிறார். அந்த துவாரத்தில் திருவிளக்கு பிச்சன் அப்படின்னு ஒருத்தன், பந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, நெய் பந்தம், நெய் தீபம்,
அந்த பந்தம் பிடிச்சுருக்கார், தீவட்டின்னு சொல்கிறோமே அந்த தீவட்டியை பிடிச்சுருக்கார். அவர் கையை மட்டும் பெருமாள் பக்கத்தில் வச்சுருக்கார், ஆனால் முகம் முழுக்க நம்பிள்ளையே பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் முதுகில் யாரோ உரசுற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த தீ வட்டி பிடிக்கிறவன் திருவிளக்கு பிச்சன் அப்படியே திரும்பி பார்த்தான். பார்த்து, நீர் யாரு அப்படின்னு கேட்டான். என்ன தெரியலையா, நான் தான் படுத்துட்டுருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன், என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டார். உடனே திருவிளக்கு பிச்சன், எங்கே போறீர் அப்படின்னு கேட்டான். அதோ நம்பிள்ளை காலக்ஷேபம் சொல்கிறாரே, அவர் காலக்ஷேபத்தை நான் கேட்க போகிறேன். உட்காந்துட்டு இருக்கிறவாளெல்லாம் விலக்கி காலை மிதித்து தொடையை மிதித்து தலையை வெட்டி கடைசியில் ஒரு வழியாக உருண்டு போய் நான் நம்பிள்ளை பக்கத்தில் முதல் வரிசையில் உட்காந்து காலக்ஷேபம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே திருவிளக்கு பிச்சன் பார்த்து, அதெல்லாம் கூடாது, நீர் ஏதோ ராமாவதாரம் செய்தால் அப்போ நீரா இஷ்டத்துக்கு நடக்கலாம் பேசலாம் செல்லலாம், கிருஷ்ணாவதாரம்னா இஷ்டப்படி நீர்பாட்டில் எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் நீரோ கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார பெருமாள், அர்ச்சகர் பார்த்து கைத்தல சேவை பண்ணாதான் நீ நாலடி நடக்கலாம், ஸ்ரீபாதம் தாங்கிகள் பார்த்து உன்னை தோளிலே சுமந்து சென்றால்தான் நீ நாலடி செல்லலாம், நீரா நடந்து செல்லுவது கூடாது, போய் படும் அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளி விட்டாராம். அதனால் ரங்கநாதன் அன்னைக்கு போய் படுத்தவர் தான், இன்னி வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை. அப்படின்னா நம்பிள்ளை காலக்ஷேபத்தை ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டுருக்கக்கூடிய பெரிய பெருமாளே கேட்கணும்னு ஆசைப்பட்டார்னா அந்த நம்பிள்ளை எவ்வளவு அழகாக சொல்லக்கூடியவர், அந்த நம்பிள்ளையை போல இருக்கக்கூடியவர் எங்கள் ஆச்சாரியன் அப்படின்னு கண்ணன் நினைக்கிறானான். பெரியவாச்சான் பிள்ளை என்பவர் அவர்தான் வியாக்கியானம் பண்ணுகிறார் 4000 பாசுரங்களுக்கும். அப்படி பாசுரம் பண்ணும்போது சாந்தீபனி ஆச்சாரியன் எப்படி இருப்பார்னா நம்பிள்ளையை போல இருப்பர் அப்படின்னு எழுதினார். அப்படின்னா நம்பிள்ளைக்கு மற்றொரு சிறப்பு, திருமங்கை ஆழ்வார், ஆழ்வார்களுக்குள்ள கடைசியாக திருவவதாரம் செய்தவர், திருவாலி திருநகரி என்கிற க்ஷேத்திரத்தில் திருவவதாரம் செய்தவர் திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வார் பல பல எம்பெருமான்களை பாடினார், ஓரொரு திவ்யதேசத்து எம்பெருமான்களாக அவர் பாடிக்கொண்டு வருகிறார். பத்ரிகாசிரமத்தில் முதல்ல பாடினார், அதுக்கப்புறம் சாலக்கிராமம், நைமிஷாரண்யம், அயோத்தியா முதலான திவ்யதேசங்களை பாடிக்கொண்டு வருகிறார். அப்படி வரக்கூடிய சமயத்தில் திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம், 108 திவ்யதேசத்தில் திருக்கண்ணமங்கை அப்படிங்கிறது ஒரு திவ்யதேசம், சோழ நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம், நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், அங்கே பெரும்புறக்கடலாக பகவான் காட்சி கொடுக்கிறான். அந்த எம்பெருமானை குறித்து 10 பாசுரம் பாடினார். அதில் கடைசி பாசுரம், வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகும் கற்கலாம் கவியின் பொருள்தானே அப்படின்னு பாசுரம் திருமங்கை ஆழ்வார் பாடினார். பெருமாள் திருமங்கை ஆழ்வார் இடத்துல வந்து ஏதோ சந்தேகம் கேட்குற மாதிரி நின்னாராம். அடி என் காலக்ஷேபம் சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் பக்கத்தில் சுவாமி ஒரு சந்தேகம் அப்படின்னு வந்து கேட்கணும்னு வரா, வந்து நிற்கிறா, ஆனால் கேட்கலை. அப்போ நான் பார்த்து புரிஞ்சுப்பேன் இல்லையா, என்ன ஏதோ சந்தேகம்னு கேட்க வந்தீளே, என்ன சந்தேகம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அதைப்போல் திருமங்கை ஆழ்வார் இடத்துல திருக்கண்ணமங்கை பெருமாள் ஒரு சந்தேகம் கேட்கிறார் போல வந்து நின்னானான். திருமங்கை ஆழ்வார் கேட்டார், என்ன ஏதோ சந்தேகம்னு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டார். உடனே திருக்கண்ணமங்கை பெருமாள், ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம், அதை நீர் தான் நிவர்த்தனம் செய்ய வேணும் அப்படின்னு வேண்டினார். அவர் என்ன சந்தேகம் கேட்டார், இவர் என்ன சமாதானம் சொன்னார், இதனுடைய சரித்திரத்தை
அடுத்த நாள் சந்திக்கும் பொழுது நாமும் கேட்போம்.